நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா என்கிட்ட கேட்பான். எனக்கு எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க, நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஏன் ஆளு? ஏன்னா என் மரபணுக்குள்ளது ஊறி இருக்குது என் பரம்பரை இசை, பறை இசை. அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை. அதனால ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறேன். செத்து பறம் ஒருத்தன் மருத்துவர் கைவிட்டாரு, செத்துட்டான்ட்டு செத்து போயிட்டான். டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பலத்துல இல்லையா போயிட்டான் அப்படின்னு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை அடிச்சு நான் என்ன தமிழ வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பார்ப்பான். நான் நாதஸ்வரத்தை ஊற்றி அடிச்சு பார்ப்பான். கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா புதைச்சிடறா, முடிஞ்சுடா.